Hey guys, welcome to our channel. In this video, we will see bridal blouse elbow sleeve design. So, if you watch this video, please subscribe and click the bell icon. Click on the video. This is actually a 12-inch sleeve, so that's why we have a floral design. We will use a 5-inch checks cap. So in the checks design already post pannirken so na inga link kudukuren neenga adu check panni paathukonga ipo nama mail la iruka anda floral design eppadi pandrathu paakala ipo inga iruka anda kutti kutti design la nama indha maadhiri oru chamki vechi stitch panna porom keela rendu chamki and mele oru chamki vechi stitch panna porom so idha na thani thaniya stitch panni knot pandren ungalku venuna idha moonume ore time la kuda stitch pannikalam. இதே மாதிரி நம்ம இங்க இருக்க எல்லா அந்த குட்டி குட்டி பேட்டர்ன்ஸும் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் இருக்குல அங்கெல்லாம் நம்ம sugar beads வெச்சு லைன் பண்ண போறோம். சோ இப்போ போல ரெண்டு ரெண்டு பீடா வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரலாம். சோ அங்க இருக்க அந்த flower design அந்த குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து sugar beads வெச்சு தான் அவுட்லைன் கொடுக்க போறோம். உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பர் வேணும்னா நான் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணுவேன். சோ நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லா அந்த ஃப்ளார்ஸ் அண்ட் அந்த குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிரலாம். இப்போ நம்ம உள்ள ஃபில் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் சென்டர் பார்ட்ல ஜரி த்ரெட் வெச்சு லோடிங் பண்ண போறேன். இந்த பிளவுஸோட saree வந்து நல்ல பிரைட் மரூன் கலர். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மரூன் த்ரெட், கிரீன் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் வெச்சு ஆல்டர்னேட்டா நம்ம கலர்ஸ் மாத்தி மாத்தி குடுத்துட்டே வர போறோம். இப்போ உள்ள இருக்க அந்த செகண்ட் லேயருக்கு நம்ம green color silk thread வெச்சு லோடிங் கொடுக்க போறோம். இந்த பிளவுஸ்ல நம்ம காம்ப்ளிகேட்டட் ஸ்டிச்சஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் அந்த பீட் வர்க் அண்ட் இந்த லோடிங் ஸ்டிட்ச் மட்டும் தான் வெச்சு யூஸ் பண்றோம். பட் அதுவே நமக்கு ரொம்ப கிராண்டான லுக் தரும். ஸோ இதை நம்ம க்ரீன் கலர் த்ரெட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளார் சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் நம்ம மரூன் கலர் சில்க் த்ரெட் வச்சு லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லீஃப் முடிச்சதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் பார்ட்க்கு நாட் போடாமல் நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ணி போடுறேன். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் நாட் போடணும்னு இல்லை, நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த பிளவுஸோட பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.